மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவுகள் பற்றிய நான்காவது ஆய்வுக் கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று நடைபெற்றது கொரோனா பெருந்தொற்றை தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதினான்கு மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தை நேற்று காணொலி காட்சி மூலம் நடத்தினார் இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது நிதியாண்டில் பதினான்கு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான மூலதன செலவுகள் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து அறுநூற்று எழுபத்து இரண்டு கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிக அளவாக ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாயை அடைந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூலதன செலவினங்களுக்கான இலக்கு நடப்பு நிதியாண்டில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முக்கியமான அங்கமாக பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவு இருப்பதாக இக்கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டாா்